ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ எல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா வேறத பற்றி விடுங்க. கவினரோட அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பில் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உடனே கொண்டு விட்டுருக்கேன். சரி, நீங்கள் ஒரு கூட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, பா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு ஆடான்ற ஒரு மாதிரி பிளாக் பஸ்டர் ஒரு படத்தை கொடுத்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. என்னாலே முடியும்ப்பா, ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண முடியும். ஆடியன்ஸ் வந்து வரவேற்றுட்டாங்க கவின் அவரை. இப்போ வந்து கவின் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல திரைப்படம் கொடுக்க வேண்டியதாக கவினரோட ஒரு வேலை. இப்போ வந்து டாடா மாதிரியான ஒரு படத்தை கொடுத்தாரு, மக்கள் அதை அக்செப்ட் பண்ணி இவரை வந்து ஒரு ஓகே அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கவின் பண்ண வேண்டிய வேலை இன்னும் நல்ல பெட்டரான படத்தை கொடுத்து இன்னும் மக்களை என்டர்டெயின் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு நல்ல ரசிகர்களை உருவாக்க வேண்டியது தான் கவினரோட வேலையாக இப்போ பார்க்கணும். இப்போ வந்து டாடா மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு அடுத்து சூஸிங் மிஸ்டேக் பண்ணி ஒரு மக்கள் கதை கொடுத்தாருன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ தான் உருவாகிட்டு வரோம். உருவாகிற சமயத்தில் நம்ம கொடுக்க வேண்டியது ஃபுல்லாகவே இட்டு மெட்டீரியலாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாப்பு கொடுத்தாலும் இட்டு கொடுத்தாலும் மக்கள் ரசிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒவ்வொரு காயும் நம்ம பார்த்து நகர்த்த வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு காயும் நகர்த்தும் போதும் ஒரு காயை நகர்த்தும் போது நம்ம யோசித்து இந்த படம் நடித்தா நம்ம கிளிக் ஆகுமா ஆகாதான்றதான் பார்த்து தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சில படம் நம்ம இந்த படம் கிளிக் ஆகாத நினச்ச படமும் கிளிக் ஆகும். பட் அதை வந்து ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான். ஒரு சில வட்டி நம்ம இந்த படம் சூப்பராக கிளிக் ஆகும்னு நினைப்போம், பட் இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட கிளிக் ஆகாது. ஒரு சில டைம் இந்த படம் சூப்பராகவே கிளிக் ஆகாதுன்னு நினைப்போம், பட் ஆனால் இந்த படம் கிளிக் ஆகும். அது மாதிரி தான் நிறையா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இதாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். பட் ஃபஸ்ட்டு இப்போ வந்து டாடா மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரோட அடுத்தடுத்த படம் எப்படி இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து கவின் அவரோட அஞ்சாவது திரைப்படத்தை பற்றி நான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது திரைப்படத்தோட டைட்டிலாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்தோட டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாமே ஏற்கனவே வந்துருச்சு. இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு புதுசாக சொல்கிறேன் அப்படி தானே கேட்குறீங்க. இந்த திரைப்படம் வந்து ட்ராப் அவுட்டான ஒரு திரைப்படம். ஒரு ஹீரோவை வச்சு எடுத்து ட்ராப் அவுட் ஆகி இப்போ வந்து திருப்பி அந்த ப்ராஜெக்ட் வந்து மாறி கவின் மூலமாக திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சொன்னேன், இந்த திரைப்படத்தோட டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாமே ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனல் இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து அப்படியே இந்த கவின் ப்ராஜெக்டில் வந்துருச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து திரைப்படத்தை வந்து ஏற்கனவே ஹரிஸ் கல்யாணம் வச்சு போஸ்டராக ரிலீஸ் பண்ணி ஸ்டார்ன்ற டைட்டிலாம் வச்சு பல ஆக்டர்களோட ரீக்ரியேஷன் மாதிரி இந்த திரைப்படத்தில் அமையும் அந்த மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் இருக்குது. அப்படி தான் இந்த திரைப்படத்தமே எடுத்துகிட்ருந்தாங்க ஹரிஸ் கல்யாணம் வச்சு. திடீர்னு என்னன்னு தெரியல ஹரிஸ் கல்யாணம் அது ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதே டேரக்டர் டேரக்டர் யார் அப்படின்னா பியார் பிரேமாட்டாத ஹரிஸ் கல்யாணம் வச்சு எடுத்தார். அதே டேரக்டர் தான், ஏழன் அவர் தான். அவர் தான் இப்போ அடுத்த ஹரிஸ் கல்யாணம் வச்சு ஸ்டார்ன்ற படத்தையும் டேரக்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஓ, இந்த ப்ராஜெக்ட் கவின் மூலமாக திருப்பி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் மியூசிக் டேரக்டர் பியார் பிரேமாட்டாத மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் போகிறாரு. இப்போ வந்து பியார் பிரேமா கதையில் வேறு லெவலில் மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், தரமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டார் திரைப்படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் தரமான ஒரு படத்தை, தரமான ஒரு பிஜிஎம், தரமான ஒரு இதை. ஓகே, இப்போ வந்து கவின் அவர் ஒரு நல்ல ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ஸ்டார் ஹரிஸ் கல்யாணம் வச்சு ரிலீஸ் பண்ண போஸ்டர் எல்லாமே தளபதி விஜயாக இருக்கட்டும், தலைவர் அந்த தலைவர் படத்தில் கெட்டப்பாக இருக்கட்டும், ரஜினி சார் கெட்டப் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து ஆப்டாக இருக்கும் ஹரிஸ் கல்யாணுக்கு. அதே மாதிரி கவின் அவருக்கும் ஆப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ட்ரிக்லாம் பார்த்தா தளபதி ரெஃபரன்ஸாக நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கவினுக்கு அப்படியே அப்படியே பொருத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படம் நல்லா தான் வரும்னு. இப்போ அந்த திரைப்படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஹீரோயின் பேச்சு வார்த்தை போயிட்டுருக்கு, இவானா மற்றும் திவ்யா பாரதி. அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, ஃபைனல் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்த்துக்கிட்டே பேச்சுவார்த்தை போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிதான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஆக்டர்கிட்டவே மேக்ஸிமம் டேட் வந்து இஷ்யூஸாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் அறிமுகம் ஆகிட்டு வராங்க. அதனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தால் கன்ஃபார்ம் ஆகும், அவங்களுக்கு பிடிக்கலன்னா மேபி கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கவின் அவரோட அஞ்சாவது திரைப்படத்தை பற்றின அப்டேட்லாம் பார்த்தாச்சு. ஹீரோ கவின் அவர், டேரக்டர் ஏலன் அவர், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, ஹீரோயின் இது இவானா, திவ்யா பாரதிகிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சிடாச்சு இந்த திரைப்படத்துக்கு காமெடியில் வந்து யோகி பாபு இவங்ககிட்ட தான் போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டார் திரைப்படத்தோட படப்பிடிப்பு 10 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 40 to 50 days ஷூட்டிங் இருக்குது. அதை வந்து கவின் அவர் வந்து 4th திரைப்படம் சதீஷ், கோரியோகிராஃபர் சதீஷ் இருக்கார்ல, அவரோட டேரக்ஷன் அடிச்சுட்டு வராரு. அந்த திரைப்படத்தை முடிச்சுட்டு இந்த திரைப்படத்துக்குள்ளே வருவார். அந்த திரைப்படத்துக்கும் இன்னும் ஒரு 30 days டூ ஷூட் இருக்குது. அந்த ஷூட்டை முடிச்சுட்டு இந்த திரைப்படத்துக்கு ஷூட்டிங் வரப்படுறாராம். ஓகே, இப்போதைக்கு 10 நாள் ஷூட் வந்து இந்த திரைப்படத்துக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா, கவின் 4th படத்தில் டைரக்ட் பண்ணுறதுல கோரியோகிராஃபர், அவர் தான் கவின் 5th படத்தோட கோரியோகிராஃபர் கூட. அதனால் ரெண்டுமே மேட்ச் ஆகும், ஒரு வேவ் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஷூட்டிங் போகிறதில் இருக்கட்டும், தடப்படுறதில் இருக்கட்டும், ஒரு விஷயம் நடக்காது. ஷூட்டிங் கரெக்டாக நடந்து முடியும். கவின் 4 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், அடுத்த வருஷத்துக்குள்ளே ரெண்டு திரைப்படம் ரிலீஸ் ஆயிடும்.
கவின் அவருக்கு அடுத்த வருஷம் டபுள் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கவின் ஃபன்ஸ், நீங்கள் எவ்வளோ இயராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கவின் ஃபைவாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் என் திரைப்படத்துக்காக எவ்வளோ இயராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காம கண்ட பஸ்ட்டு காமிங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்டுனா மறக்காமல் கான் பஸ்ட்டில் கான் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் எடுக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.